தமிழ்நாட்டில் நான்கு மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட போகுது. எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்து வரப்போகிற நாட்களில் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல் 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக நமக்கு வெப்பநிலை உறுதியாக நமக்கு வந்து பதிவாக போகுது. சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தேதிகள் நாளை மற்றும் நாளை மறுநாள், அதாவது மார்ச் 7 மற்றும் 8 தேதிகளில் தமிழ்நாட்டில் 40 டிகிரி செல்சியஸ் பதிவாகும் அப்படிங்கிற எச்சரிக்கையை நம்ம கொடுத்துருக்கிறோம். அதே போலவே உறுதியாக நாளை மற்றும் நாளை மறுநாளில் பல மாவட்டங்களில் வெப்பநிலை மிக அதிகமாக இருக்க போது, இன்றைக்கே நமக்கு நிறைய மாவட்டங்களில் வெப்பநிலை உயர்ந்து காணப்பட்டது. குறிப்பாக சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு போன்ற பகுதிகள்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். கடந்த 24 மணி நேரத்தில் சேலம் மாவட்டத்தில் வெப்பநிலை அதிகமாக பதிவாகியிருக்கு. அதே போல் ஈரோடு, கரூர், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கடுமையாக வெயிலுடைய தாக்கம் அதிகரிச்சிருக்கு. இப்போ அடுத்து வரப்போகிற நாட்களில் மேலும் தீவிரமடையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதே போல் மழை வாய்ப்புகள் பற்றி கடந்த சில நாட்களாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். மார்ச் 11 தேதிக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து மழை தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மழை எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, இந்த கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தேனி, தென்காசி, நீலகிரி, கோயம்புத்தூர் போன்ற பகுதிகள்லாம் பரவலாக மிதமானது முதல் கனமழை வரைக்கும், இந்த தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் மார்ச் 11 தேதிக்கு பிறகு பரவலாக ஆங்காங்கே எதிர்பார்க்க முடியும். ஆனால் வட தமிழக உள் மாவட்டங்களிலோ, கடலோர மாவட்டத்திலேயோ இல்லை டெல்டா மாவட்டத்திலேயோ அந்த கனமழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது சற்று குறைவு. இதில் நமக்கு ஆங்காங்கே நமக்கு மழை கிடைக்கும். இப்போ வட தமிழக உள் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டாலுமே கூட பகுதியான மழை பொழிவு, அதாவது நமக்கு இது வந்து கோடை காலம் அப்படிங்கிறதுனால ஒரே நேரத்தில் மாவட்டம் முழுவதும் கனமழை அப்படிங்கிறது எங்கேயும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. விட்டு விட்டு மழை கிடைக்கும் உள் மாவட்டங்களில். இந்த சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோன்னா ஆங்காங்கே ஏதேனும் சில இடங்களில் பரவலாக அந்த லேசானது முதல் மிதமான மழை, அதாவது ஒரு நாள் முழுவதும் கனமழை கிடைக்காவிட்டாலும் ஏதேனும் ஒரு சில இடங்களில் ஒரு 15 நிமிடம் முதல் ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்பு. மற்றபடி நமக்கு வந்து வெயிலுடைய தாக்கம் தான் ரொம்ப தீவிரமாக இருக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு கண்டிப்பாக மழை வாய்ப்புகள் இல்லை. வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அடுத்து வரக்கூடிய ஒரு 4 முதல் 5 நாட்களுக்கு. அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டங்கள், கடலூர், விழுப்புரம் பகுதிகள், திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்புகள் இல்லை. வெயிலுடைய தாக்கம் மட்டுமே ரொம்ப தீவிரமாக இருக்கும். ஏன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக வெப்பநிலை வந்து பதிவாக போகுது அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமாக இருங்க. நம்ம சொன்னபடி இந்த கோடை காலம் அப்படிங்கிறது விரைவில் தொடங்கியிருக்கு. அது வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது பொதுவாக நமக்கு ஏப்ரல் மாதத்தில் தான் நமக்கு தீவிரமடைய தொடங்கும். ஆனால் இப்போ நமக்கு பிப்ரவரி மாதத்திலிருந்தே நமக்கு வெப்பநிலை உயர தொடங்கி இப்போ மார்ச் மாதத்தில் 40 டிகிரி செல்சியஸ் வரை வந்திருக்கிறோம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.